காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களோட ஹோஸ்ட் உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, நான் பிருந்தா பேசுறேன். சொல்லுங்க பிருந்தா. மேடம், எனக்கு ரெண்டு பையன் மேடம். சரிங்க. மூத்த பையன் வந்து இந்த 3 வயசு, ரெண்டாவது பையன் 1.5 வயசு மேடம். சரி. இந்த மூத்த பையன் வந்து எப்பவுமே வந்து அவங்க தாத்தா கூட தான் இருக்கான். தாத்தா மீன்ஸ் நான் எது சொன்னாலும் அவன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேதான், ரொம்ப கவனிக்க மாட்டேதான். எந்நேரமும் தாத்தா தான், தாத்தா கூட தான் தூங்கணும். தாத்தா ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா, இப்ப தோசை ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா, அது எது கொடுத்தாங்களோ அவன் வந்து மீன்ஸ் சாப்பிடுவான். பட் நான் எது சொன்னாலும் அவன் ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன். ரொம்ப வந்து தாத்தா தாத்தா இனிமேலுமா அவங்க கூட தான் தூங்கணும், ரொம்ப இதா இருக்கான் மேடம். அது ஓகேவா மேடம்? ஏன்னா என்கிட்ட அவன் பேச கூட மாட்டேங்கான் மேடம். உங்க அவங்க அப்பா கிட்ட? அவங்க அப்பா கிட்ட ரொம்ப வந்து ஆசையா தான் இருப்பான். அவங்க அப்பா வந்து, ஆனா அவங்க அப்பா வந்து கேரளால இருக்காங்க, அவங்க வீக்கெண்ட் தான் வருவாங்க. அப்போ அப்பா மட்டும் அவங்க டேடி கூட வந்து ரொம்ப க்ளோஸா தான் இருப்பான். ஆனா அவங்க டேடியே சில டைம் சொல்றாங்க, அவன் என்னைய கூட மறந்துடான், எந்நேரமும் தாத்தா தாத்தான்னு தான் சொல்றான். ரொம்ப வந்து அது அவன் சின்ன வயசுல வந்து நீங்க அந்த குழந்தைக்கு பால் எல்லாம் கொடுத்தீங்களா, தாய்ப்பால்லாம்? அவன் குழந்தையா இருக்கும் போது அவன் குடிச்சேன். இப்ப அவனுக்கு 3 வயசு. இல்ல இல்ல, தாய்ப்பால் குடிக்கும் போது அப்பெல்லாம் உங்ககிட்ட விளையாடுவானா? கண்ணெல்லாம் பார்த்து பேச சிரிப்பது விளையாடுறது அப்பெல்லாம் வருவான். அவனுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கும்போது தாத்தாவோட எப்பவுமே விளையாடிட்டே இருந்து தாத்தாவோடய இருந்தானா? ஆமா மேடம், இந்த 1 வயசு வரைக்கும் தான் மேடம். அதுக்கப்புறம் எந்நேரமும் அவங்க தாத்தா வந்து பைக்ல வச்சுட்டு எந்நேரமும் அவங்க சும்மா தான் இருக்கான். சரி, அது பரவாயில்ல. அதனால என்ன, அவங்க அவன் தாத்தாவோட பாண்டிங் ஆயிட்டான் இல்லையா? ஆமா மேடம், தாத்தா ஏன்னா பைக் வச்சிருக்காரு, அது ஃப்ரீயா தான் இருப்பாரு எப்பவுமே. சரி, அவரு இப்போ வீட்டுல பாட்டியும் இருக்காங்களா? ஆமா ஆமா, பாட்டியும் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு பாட்டி கூட அட்டாச் இல்ல, தாத்தா கூட தான் ரொம்ப அட்டாச். ஏன்னா வெளியில கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. படிப்பெல்லாம் சொல்லி தராரா? இல்ல, படிப்பு அதெல்லாம் சொல்லி தர மாட்டார் மேடம். ஏன்னா அவரு வந்து, அவரும் ஆக்சுவலி எனக்கு என்ன பையனா, அவரு வந்து வேலைக்கு கூட போல. அவரு எங்கா இருக்கும் போதெல்லாம் வேலைக்கு கூட போவாம, என்ன சொல்றது, இப்போ வைஃப் தான் வேலைக்கு போய் ரன் பண்ணாங்க, அவரு வீட்டுல இருந்துட்டு இருப்பாரு, அந்த மாதிரி இருந்தாரு. இப்போ வயசாயிடுச்சு, அவரு சும்மா தான் ஃப்ரீயா தான் இருக்காரு. அதான் எனக்கு எங்க தாத்தா குடும்பத்து தாத்தா மாதிரி இதாயிருவான். தாத்தா இருந்து படிப்பெல்லாம் சொல்லி தர மாட்டாரு மேடம், நான் தான் சொல்லி தருவேன் படிப்பெல்லாம். அந்த டைம் வந்து கொஞ்சம் இது பண்ணுவான், கொஞ்சம் நான் படிப்பு சொல்லி தரும் போது அந்த ஒரு 5 மினிட்ஸ் வந்து என் கூட இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம், நம்ம தூங்கலாம், நம்ம நம்ம ரூம்க்கு வா. இப்ப திடீர்னு பேசிட்டு தாத்தா வந்து குழந்தையோட இருக்கும் போது கதவு எல்லாம் திறந்து வச்சிருப்பாள, தனியா மூடிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களா? இல்ல இல்ல, மூடிட்டுலாம் இருக்க மாட்டாரு, திறந்துதான் வச்சு. எல்லாருக்கிட்டையும் பொதுவா எல்லாரும் பாக்குற மாதிரி தானே ரெண்டு பேரும் பழகுறாங்க? ஆமா ஆமா. அப்ப அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. குழந்தைக்கு வந்து ஏதாவது தனியா தனியா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான், அப்புறம் குழந்தை வந்து ஒரு மாதிரி ஒரு எங்கேயாவது யோசனையில இருக்கான், அந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் கொஞ்சம் சிக்கல். யாராக இருந்தாலும் சரி, குழந்தைய வந்து பெட்ஷீட் போட்டுட்டு மூடிட்டு படுத்துட்டே இருக்கிறது, தனியாக கூட்டிட்டு போய் உட்காந்து கதவு சாத்திட்டு பேசிட்டு இருக்கிறது, கதவு தாப்பால் போட்டுட்டு பாடம் சொல்லித்தரேன்னு பண்ணுறது, இதெல்லாம் அப்பா பொண்ணுக்கு பண்ணாலும் சரி, அம்மா பொண்ணு பிள்ளைக்கு பண்ணாலும் சரி, தாத்தா பாட்டி பண்ணாலும் சரி, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. டியூஷன் டீச்சர் பண்ணுறது, ஏன்னா முக்கால்வாசி குழந்தைகளுக்கு அச்சுறுத்தல் வந்து நெருங்கிய உறவுகளில் தெரிஞ்சவங்க கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குமோன்ற ஆங்கிளில் வந்து நம்ம காஷியஸா இருக்கலாம், ஆனா வந்து சும்மா சந்தேகப்படக்கூடாது நல்லவங்க எல்லாம். இல்ல இல்ல, சோ சில குழந்தைகள் வந்து எப்பவுமே தாத்தா 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 பாட்டி 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 அந்த மாதிரிலாம் ஒரு பாண்டிங் அவங்களுக்கு வந்து நெருக்கம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அது பழகுவாங்க. ஸ்கூல் போக ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அதெல்லாம், கொஞ்சமா மாறும். அடுத்தது நீங்களும் அதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரும்பொழுது நீங்க உடனே வீட்டுக்கு வராம கொஞ்சம் நேரம் அங்கே விளையாடுறது, அப்படியே கொஞ்சம் வேறு ஏதாவது இதில் ஈடுபடுத்துறது, அவன் கூட பேசுறது, அவனை என்ன நடந்தது ஸ்கூலில், அவனை நிறைய கதையெல்லாம் சொல்ல சொல்கிறது, அவன் சொல்கிறதெல்லாம் பெருசாக பாராட்டுறது, அப்புறம் அவன் செய்கிறதெல்லாம் பெருசாக பாராட்டுறது, அதேமாதிரி அவன் தாத்தா கூட விளையாடிட்டு இருந்தால் கூட அவனை வந்து பாராட்டிகிட்டே இருக்கிறது,
அவனுக்கு வந்து அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாக்கா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உங்ககிட்டயும் பழக ஆரம்பிச்சிருவான். ஆ சரிங்க மேடம். அதான் அந்த சின்ன பையனை வேற வச்சிருக்க, அந்த 1.5 வயசு பையன் வச்சிருந்தானா அவனையும் போட்டு சில நேரத்துக்கு கோவத்துல அவனை அடிக்கிறான் தெரியல. சின்ன பையன் வந்து நான் வச்சுக்கிட்டே இருப்பேன், ஏன்னா அவன் கொஞ்சம் 1.5 வயசு, கொஞ்சம் அம்மா அம்மான்னு சொல்லிட்டே இருப்பான். ஒருவேளை அதனால அதனால பொறாம வந்திருக்குமோன்னு நீங்க நினைக்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்கணும் தான். ஏன்னா சிப்ளிங் ரைவல்ரி வந்ததுனாக்கா ப்ராப்ளம் தான். ஒரு சமயம் அம்மாவுக்கு வந்து இந்த குழந்தை செல்லம் ஆயிட்டான், நம்மளை பிடிக்கல, அதனால அம்மா வேண்டான்ற மாதிரி ஒரு கோவத்தில் அவன் அப்படி பண்ணுறான்னாக்கா அப்போ அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சின்ன குழந்தையும் அவனையும் விளையாட வைக்கணும். இப்போ அந்த தாத்தா கிட்ட வந்து இந்த சின்ன குழந்தையும் சேர்த்து விட்டு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு விளையாடுவீங்க, ரெண்டு பேரையும் சேர்த்து வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பழக்கி விடணும். ஓகே, நன்றிம்மா. தேங்க்ஸ். இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா. மேடம் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். சொல்லுங்கம்மா, நீங்கள் பகிர்ந்துக்குங்க, என்ன தீர்வுன்னு கண்டுபிடிக்கலாம் நம்ம. மேடம், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பொண்ணோட தொடர்புல எனக்கு தெரியாம 10 வருஷமா இருந்திருக்காரு. அடேப்பா, 10 வருஷமா தொடர்புலன்னா எந்த லெவல்ல இருக்கு அந்த பொண்ணு? கல்யாணம் ஆன பொண்ணா ஆகாத பொண்ணா? கல்யாணம் ஆகி வேற ஒருத்தருக்கு, அவங்க கொஞ்சம் கேரக்டர்லெஸ் ஆளுதா. ஆனா வேற கேஸ்ட் அவங்க, முஸ்லிம்ஸ். சரி, அவங்க கல்யாணம் ஆயிருக்குன்னா அப்ப அவங்க கணவர் கூட இருக்காங்களா இல்ல பிரிஞ்சு இருக்காங்களா? எப்படி அவங்க என்ன இருக்காங்கன்னு எனக்கு அவங்க பத்தி டீடைல்ஸ் தெரியல. அது எப்படிமா, கல்யாணம் ஆன பொண்ணு வந்து ஒருத்தரோட 10 வருஷம் உறவுல இருந்தாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்க்குலாம் தெரியாதா? இல்ல மேடம், அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மேக்ஸிமம் எனக்கு அவங்க பத்தி டீடைல்ஸ் தெரியல. இப்ப அவங்க கல்யாண கணவர் இல்ல, இறந்துட்டாங்க, டைவோர்ஸி அப்படின்னாக்கா அப்ப அவங்க சிங்கிள் ஸ்டேட்டஸ். ஆமா. சரியா, அப்போ வந்து அந்த மாதிரி பெண்களோட உங்கள் கணவர் பழகினார்னா அப்போ உங்கள் கணவரை தான் நம்ம வந்து தப்பு சொல்லணும். ஏன்னா உங்கள் கணவருக்கு தெரியும் இல்லை, அவர் திருமண உறவில் இருக்கிறது உங்கள் கணவர் இல்லை, அப்போ துரோகம் பண்ணக்கூடாதுங்கிறது உங்கள் கணவருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க எப்படி கனெக்ட் ஆனாங்க, எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? மேடம், அவங்க அந்த பொம்பளை வந்து ஒரு டீச்சர். சரி, உங்க வீட்டுக்காரு? வாடகை கண்ணிட்டு கொண்டு வந்து வச்சிருக்காரு, எனக்கு தெரியாம வீட்டுல கொண்டு வந்து. எங்க வீடு தனியா இருக்கு, இன்னொரு வீடு எக்ஸ்ட்ரா இருக்கு. உங்களோட சொந்த வீட்டுல அந்த பொண்ணை வந்து வாடகைக்கு வச்சிருக்காங்க. வாடகை கண்ணிட்டு எனக்கு சொன்னது, வாடகைக்கு வேற யாரும் இருக்காங்க, காலியா இருக்கன்னு ரொம்ப நாள சொல்லிட்டு இருந்தாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்காங்க, எனக்கு தெரியாது. சரிம்மா, இப்போ உங்க வீட்டுக்காருக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி பழக்கம் ஆச்சு? உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாரு? மேடம், அவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுவாங்க. சரி, அப்போ அந்த பெண்ணோட எப்படியோ பழக்கம் ஆயிடுச்சா உங்க வீட்டுக்காருக்கு? எப்படி பழக்கம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல மேடம், அது முழுக்க டீடைல்ஸ் தெரியல எனக்கு தெரிஞ்சு. சரி, உங்களோட சொந்த வீட்டில் வந்து வீடுல யாருமே வாடகைக்கு வைக்கல அப்படின்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து குடி வச்சுட்டாரு, ஃப்ரீயாவே அந்த பொண்ணு வாடகைக்கு இருந்தது. எல்லாமே என்னன்னா, இதுல எனக்கு சிக்கல் என்னன்னா, வாய் திறந்தா போயே தான் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. என் பசங்களை பார்த்தாலும் பிடிக்காது, ஏதோ கொண்டு வந்து. சரி, அந்த வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருவாரா இல்ல அந்த வீட்டுல போய் தங்குவாரா? இல்ல மேடம், போய் தங்குறது எல்லாம் கிடையாது, அப்பப்போ போயிட்டு வருவாரா முன்னாடி, எனக்கு தெரியாததுக்கு முன்னாடி. சரி, அவருக்கு அந்த பிள்ளைக்கு எத்தனை பிள்ளைங்க? அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு மேடம். அந்த அவங்க கணவருக்கு பிறந்த பிள்ளைங்க? ஆமா மேடம், அவங்க முஸ்லிம்ஸ் பேர் தான் வச்சிருக்காங்க. சரி, உங்க வீட்டுக்காருக்கு வந்து என்ன வயது இப்போ? உங்களுக்கு 42 ஆகுது மேடம். உங்களுக்கு? எனக்கு வந்து 37 மேடம். அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணுக்கும் மேக்ஸிமம் 36-37 தான் இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 3 பிள்ளைங்க மேடம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். காதோடு தான் நான் பேசுவேன். காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஹலோ. ஹலோ, இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு? மேடம், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. சரி, என்ன நீங்கள் என்ன எப்படி தெரிய வந்துச்சு உங்களுக்கு, தெரிஞ்சதை என்ன சொன்னீங்க? மேடம், வாட்ஸ்அப்பில் நாங்கள் எப்பவுமே எங்களுக்கு ஃபோன் தரமாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க, அடிப்பாங்க. இவங்க ஒருத்தர் தான் தனியாக தான் இருக்காங்க, வண்டி ஒருத்தர் தான் இருக்காங்க, கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. இவங்க சிங்கிள் மேன், அவங்க அம்மா இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க. அதனால வந்து எல்லாமே ஏதோ அவங்களுக்கு தெரியாதனமா தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு, ஏதோ கோவம் ஜாஸ்தி. ஏன்னா முன்னு பின் இல்லைன்னு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன். அவங்க அடிப்பாங்க, என்ன கொடுமைப்படுத்துவாங்க, என்ன பண்ணாலும் நான் எதுக்கு எதிர்த்து பேச மாட்டேன். ஏன்னா எங்க மாமியாரும் அவங்களுக்கு தோணை எல்லாத்துக்குமே. சரி, அவங்களால பயந்துகிட்டு எங்க மாமியார் பாத்துக்கிட்டு நான் இருந்தேன். இவங்க வெளியே போவாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க, முன்னாடி ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவாங்க வீட்டுக்கு? மேடம், வீட்டுக்கே மேக்ஸிமம் வரமாட்டாங்க ஃபைனான்ஸ் நடத்தும் போது. அதுதான் நான் கேட்டேன், வெளியில தங்குவாங்களான்னு கேட்டேன்.
முன்னாடி தங்குவாங்க, இப்போ தங்குறது இல்லை, முன்னாடி தங்குவாங்க. முன்னாடினா எத்தனை வருஷம் முன்னாடி? ஒரு 10 வருஷம் முன்னாடி தங்குவாங்க மேடம். 10 வருஷம் முன்னாடி தான் வீட்டுக்கு வெளிலலாம் தங்கிடுவாங்க. ஆமாம் மேடம், தங்குவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு. ஆனால் இந்த பொண்ணோட உறவு இப்போ தானே, 10 வருஷமாக தானே இந்த பொண்ணோட உறவு? ஆமாம் மேடம். அப்போ அதுக்கு முன்னாடிலாம் போய் எங்கே தங்குவார் அவர்? வீட்டில் இருப்பார் மேடம். அப்போ என்னம்மா மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, வீட்டில் தங்க மாட்டாரு? இப்போ நான் சொல்கிறது கேளுங்க. முன்னாடி வீட்டில் தான் இருந்தாங்க. எனக்கு 3 குழந்தைங்க. என் சின்ன பொண்ணை வந்து டெலிவரி ஆன பிறகு நான் எடுத்துகிட்டு வந்தேன். 5 மாதம் குழந்தை அப்போ வந்து நான் சம்பாதிக்க போகிறேன், எனக்கு இன்னும் சம்பாதிக்க பத்தாதுன்னிட்டு நான் வைன்ஸ் நடத்துகிறேன்னிட்டு வேறு இடத்துல ஒரு கடை பார்த்துருக்கேன்னிட்டு வேறு ஸ்டேட்டில் போயிட்டு கடை வச்சாங்க. சரி, இருக்கா இல்லையான்னிட்டு எனக்கு தெரியாது. அவங்க இருக்குன்ட்டு நான் எனக்கு கூட்டிகிட்டு போங்கன்னா வைன்ஸ் இதுக்கெல்லாம் நீ உன்னை பொம்பளைங்களை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ புரியுது. அப்போது சரி நம்ம புருஷன் ஆச்சுன்னிட்டு சத்தியம் பண்ணுவாங்க பசங்க மேல. அப்ப நீங்க பிள்ளைங்க உங்க மாமியார் மட்டும் வீட்டுல இருப்பீங்க? இருக்கும். அப்ப உங்களை வந்து பாத்துட்டு பாத்துட்டு காசு பணம் குடுத்துட்டு போயிடுவாரு? ஆமா மேடம், என்ன வேணுமோ கொண்டு வந்து கொடுப்பாரு. அது மாதிரி எத்தனை வருஷம் நடத்தினாரு கொடுத்தனும் மேடம்? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிருக்கு மேடம். நல்லாதான் பாப்பாரு, என்ன வேணுமோ கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆனா ஒரு பாசன்றது கிடையாது. அது மாதிரி எத்தனை வருஷம் அந்த மாதிரி கொடுத்து நடத்தினீங்க அவரோட மேடம்? இப்பவும் கூட தான் இருப்போம். இல்லைம்மா, அந்த மாதிரி வெளியூரில் வந்து சரக்கு கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு இருந்தார்ல, வந்து வந்து உங்களை பார்த்துட்டு போவார்ல, அது மாதிரி எத்தனை வருஷம்னு கேட்டேன். அந்த மாதிரி ஒரு 10-12 வருஷமாக தான் அந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் என்னாச்சு? அந்த பிஸ்னஸ் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. யாருக்கோ நான் லீஸுக்கு விட்டுருக்கேன் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள் வீட்டோடையே வந்து உங்களோடய தங்க ஆரம்பிச்சிட்டாரு? இருக்காங்க. சரி, அப்புறம் என்னாச்சு? ஆயிடுச்சு, கடன் நிறைய ஆயிடுச்சு, நாங்கள் வேற வீடு மாற்றி வந்தோம். அப்போதான் இவங்க அவங்க எங்கள் மாமியார் எல்லாருமே இருந்ததுனால அவங்க தங்கவே மாட்டாங்க வீட்டில். விருந்தாளு மாதிரி இன்னைக்கு காலையில வந்தா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு போயிடுவாரு. எங்க போவாரு? நான் பிசினஸ் பண்றேன்னு ஃபைனான்ஸ் நடத்து வரப்போ பென்ஸ் இருந்தது. அந்த அப்புறம் நைட் எங்க நைட் வீட்டுக்கு வருவாரா வெளில தங்கிட்டு வரா? இல்ல, வர மாட்டாங்க மேடம். கேட்டா போன்ல கேட்டா நான் அங்க இருக்கேன், நான் கடையில இருக்கேன். சரி, அத மாதிரி எத்தனை வருஷம் இருந்தாரு? அந்த மாதிரி செஞ்சு அதான் மேடம் 12 வருஷமா அந்த மாதிரி தான், 12-13 வருஷம். சரி, அதுக்கப்புறம் அந்த முன்னாடி கரெக்டா தான் இருந்தார், வீட்டுக்கு வருவாரு, ஆனா போயிட்டு சாயங்காலம் வந்துடுவாரு, லேட்டா வந்தாலும் வந்துடுவாரு, அந்த மாதிரி இருந்தாங்க. சரி, இப்பெல்லாம் அப்படிதான் இருக்காரு, வீட்டுக்கு வந்துடுறாரு? இப்போ வீட்டுக்கெல்லாம் வந்துடுறாரு. இப்போ கேஸ் வரைக்கும் போயாச்சு, பெட்டிஷன் வரைக்கும் போயாச்சு. இது இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? என்ன மேடம்? உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணோட உறவு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? வாட்ஸ்அப்ல பார்த்து கண்டுபிடிச்சிங்களா? அவங்க சொந்தக்காரங்ககிட்ட சொல்லி பார்த்தேன், எங்க ஃபேமிலில வந்து எங்க வீட்டுக்காரோட சொந்தக்காரங்களுக்கு சொல்லி பார்த்தேன். சரி, அப்புறம் சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு சரி முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, சொல்லி பார்த்தாங்க, பசங்க இருக்காங்க, பெரியவங்க ஐட்டி இருக்காங்க. இதுக்கு பிறகு நீ இந்த மாதிரி உறவு வச்சுக்கிறது நல்லா இல்ல. அவர் ஒத்துக்கிட்டாரா எனக்கு உறவு இருக்கா ஆமான்ட்டு? இல்ல மேடம், அதுதான் மேடம் ப்ராப்ளம். இல்லவே இல்ல, எனக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்ல. எங்க வீட்டுல வாடகைக்குதான் இருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி சமாளிச்சாங்க. யாராவது இன்னும் அது என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? உறவு இல்லைன்னு சொல்ற வரைக்கும் உங்களுக்கு நல்லது தானே? ஆமா, எனக்கு உறவு இருக்குன்னு சொல்லிட்டா தானே ப்ராப்ளம். அவ உறவு இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த பெண்ணை போய் நேர்ல பாத்தீங்களா? அப்புறம் ஒரு நாள் போனா மேடம், ரொம்ப அங்க வரைக்கும் போகல. ஏன்னா நம்மளோட இதே கரெக்டா இல்லாத போது அந்த பொண்ணு கிட்ட அவ இவங்களை விட சரியான ப்ராடு மேடம் அவ. சரி, அப்புறம் என்ன ஆச்சு? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன பெட்டிஷன் கொடுத்தீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போய் பெட்டிஷன் கொடுத்து அவங்க பெட்டிஷன் எடுக்கல மேடம். அவங்க அதான் என்ன பெட்டிஷன் கொடுத்தீங்க? இந்த மாதிரி அந்த பொம்பளை வந்து இந்த தொடர்புல இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு எங்களுக்கு உசுறு காபத்து, இந்த மாதிரி என்னை அடிக்கிறாங்க, என் புருஷன் வந்து என்ன ரொம்ப தொந்தரவு பண்றாரு அன்னிட்டு நான் பெட்டிஷன் கொடுத்தேன் மேடம். சரி, அப்புறம் என்ன வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம எடுக்க முடியாதம்மா அன்னிட்டு என்ன பண்ணுங்கன்னு கூப்பிட வச்சு பேசினாங்க. பேசினதுக்கு இல்ல, அவங்க சும்மா சொல்லிட்டு இருக்காங்க மேடம், அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, அவங்க பாடுக்கு அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னுட்டு எங்க மூத்தாரை கூப்பிட வச்சாங்க. அவங்க நான் தனியா தான் போனேன், எங்க ஃபேமிலி கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னுட்டேன். யார் வந்தாலும் அவங்களையும் அடிக்க போறது, திட்டுறது, வாய்க்கு வந்து முடியல, ஏன் பிறந்து வீட்டாக்காருங்களா, எங்க அண்ணாங்களை எல்லாமே அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக யாரையும் கூப்பிட வேண்டாம், என்னோட வாழ்க்கை நான் தான் பாத்துக்கணும்னுட்டு நான் துணிஞ்சு நான் போய் கொடுத்து அவங்க அண்ணாவே வர வச்சாரு அவங்கள. அவங்க அண்ணாவும் மாமா பையனும் வந்தாரு. அவங்க வந்துட்டு ஏமா உங்களுக்கு பெரியவங்க சின்னவங்க யாருமே இல்லையா, நீங்க வந்து இந்த மாதிரி பெட்டிஷன் வரைக்கும் எதுக்கு போகணும், நாங்க இல்லையா எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டாரு. ஹலோ, சொல்லுங்க. இப்போ இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இல்லை மேடம், இப்போ நாங்கள் வந்து சைக்காலஜி டாக்டர் கிட்ட போயிட்டு இது வரைக்கும் போயிட்டேன் மேடம், நான் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போனேன். டாக்டர் சொல்லி பார்த்தாரு,
எல்லா ரெண்டு பேருக்குமே மேரேஜ் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அதுக்கும் இவங்க எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. எதுக்குமே ஒத்துக்கிறது கிடையாது மேடம். ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கும் மருந்து கொடுத்தாங்களா? எனக்கு டேப்லெட் கொடுத்தாங்க மேடம். அவங்களுக்கு எடுக்கணும்னா அவங்க விருப்பப்படல. உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு மருந்து கொடுத்தாங்க? உங்களுக்கு எதுக்கு மருந்து கொடுத்தாங்க? என்ன மருந்து கொடுத்தாங்க? எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது, டென்ஷன் ஆவேன், கோவம் வரும் ஜாஸ்தி, ரொம்ப வீக் ஆயிட்டேன், சாப்பிடாம இந்த மாதிரி. மருந்து பேர் ஞாபகம் இருக்கா? குடிக்கல. என்ன மருந்து கொடுத்தாங்க? டேப்லெட் கொடுத்தாங்க மேடம். என்ன டேப்லெட்னு எனக்கு தெரியல. இது கண்டினியூவா 3 மாசம் எடுத்துக்கோங்க போதும் உங்களுக்கு. நீங்க ஆனா டாக்டர் சொன்னாங்க பர்ஃபெக்டா இருக்கீங்க, நீங்க எந்த ப்ராப்ளம் கிடையாது, ஆனா டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க, டைம் டைமுக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இந்த எப்பவுமே அதே யோசிச்சுட்டே இருக்கிறதுனாலதான் நீ இந்த மாதிரி இருக்கீங்கன்னு அதுக்கு சொன்னாங்க. அவங்களையும் உட்கார வச்சு சொல்யூஷன் சொன்னாங்க, வெளியே கூட்டிட்டு போங்க, அவங்களுக்கு நம்பிக்கைன்றது வரணும். சரி ஓகே, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். காதோடு தான் நான் பேசுவேன். காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஹலோ. ஹலோ மேடம். நம்ம நாட்டில் வந்துமா இந்த புருஷன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து மனசில் வந்து மூளை செலவை பண்ணிடுறாங்க. அந்த புருஷன்னு வந்தாக்கா அவர் வந்து என்ன பண்ணாலும் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நீ தாங்கிக்கிட்டு போ அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது வந்து எல்லா பெண்களும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் எந்த மாதிரி பெண்கள் ஏற்றுப்பாங்கன்னா, அடிமைத்தனமாக இருக்க விரும்புகிற பெண்கள் மட்டும்தான் இந்த மாதிரி அராஜகம் பண்ணுற ஆண்களை வந்து சமூகம் என்ன சொல்லும், வீட்டில் என்ன சொல்லுவாங்க, என்னது கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிதித்தாலும் சரி மதித்தாலும் சரி என் புருஷன் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கையாலாகத்தனமாக அவங்க வளர்க்கப்பட்டிருக்காங்க, மூளை செலவை செய்யப்பட்டு அப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்க, சரியா? அப்போ புருஷன்றவன் வந்து என்ன பண்ணாலும் நியாயம் அப்படின்னாக்கா, அப்போ நீங்கள் வாழ்ந்தது எல்லாத்துமே அந்த புருஷன்ற ஒரு டைட்டிலுக்காக தான் வாழ்ந்திருக்கீங்க. ஒரு மனிதருக்காக, அந்த உணர்வுகளுக்காக, ஒரு குடும்பம்ன்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வாழலை. இந்த கணவன்ற ஒரு பெயருக்காக நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. அதுக்கு இல்லை மேடம், நம்ம வச்சு நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கணுமா? ஏன்னா இன்றைக்கு வந்து இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த கணவன்னா என்ன வேணா பண்ணலாம், மனைவினா என்ன, இந்த அந்த டைட்டிலில் வந்து மூளை செலவு பண்ணது நம்ம சமூகத்தில், நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப இப்போ தவறாக போயிட்டுருக்கு. அது ஒரு காலகட்டத்துக்கு அந்த மூளை செலவையெல்லாம் சரியாக இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து கருத்தடை மாத்திரைகள் கிடையாது, அந்த காலகட்டத்தில் மறுவிவாகம் கிடையாது, அந்த காலத்தில் பெண்களுக்கு படிப்பு கிடையாது, பெண்களுக்கு வேலை கிடையாது, அந்த காலகட்டத்தில் பல விஷயங்கள் இருந்தது. அதனால் பெண்களுக்கு வந்து ரொம்பவே வாழ்வதுன்றது கடினம். ஸோ வெறும் பிள்ளைகளை பெற்று தள்ளிட்டே இருக்கிறது தான் அவங்களோட வேலையாக இருந்தது, பொருள் கொடுக்க வேண்டியதுங்கிறது ஆண்களோட வேலையாக இருந்தது. ஸோ ஆனால் அந்த காலகட்டத்துக்கு அவங்க சொன்னது அந்த கணவன்றது அப்படியே ஒரு பெடஸ்டலை தூக்கி வைக்கிறது, அதெல்லாம் அந்த காலகட்டம். பட் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட உணர்வுகள், நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட இலக்குகள், நம்மளோட நெறிகள், இதெல்லாம் தான் நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சிக்காம நீங்கள் அந்த காலத்து மனுஷன் மாதிரி வாழ்ந்துட்டீங்க, தவறு இல்லை. அப்போ அதே தொடர்ந்து வாழ்ந்துருங்க. திடீர்னு நீங்கள் உங்களை மாதிரி பெண்கள்லாம் ஏன் வாழ்க்கையில் ரொம்ப அமைதியின்மையாக இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, நிறைய பெண்கள் வந்து துணிச்சலாக இருக்காங்க, நிறைய பெண்கள் வந்து மிதிப்பட்டாக்கா வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, சத்தம் போடான்ட்டு இன்னொருத்தனோட போய் வாழ்கிறாங்க. நீங்கள்லாம் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க, ஆனால் அந்த மாதிரி பெண்கள் பண்ணாக்கா புரளி பேசுவீங்க. அந்த மாதிரி பெண்கள் எப்படி வாழலான்னு கேள்வி கேட்பீங்க. ஆரம்பத்திலிருந்து எதுவுமே உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் கொடுக்கல. அவர் தெளிவா நான் அயோக்கியன் தான் அப்படின்னு அவர் கரெக்டா அவரோட முகத்தை காமிச்சிருக்காரு ஆரம்பத்திலிருந்து. இல்ல மேடம், அந்த டென்ஷன்ல வந்து பேசிட்டாலும் ஏதோ பாசத்தோட அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. மறுபடி இப்போ இந்த ப்ராப்ளம் தெரிஞ்ச பிறகு மெரிட ஆரம்பிச்சாங்க, கொலை பண்ணிடுவேன், குத்திடுவேன், நீ போலீஸ் ஸ்டேஷன் போறியா, நீ யாருக்கு வேணாலும் பண்ணிக்கோ சொல்லிக்கோ,
உனக்கு வேண்டியது வேணா இரு, இல்லட்டா என்ன நீ என்ன பண்ணிடுறான்னு பாக்கலாம், என்ன மீறி அப்படின்னு வச்சிருக்காரு உங்களை. இப்ப அது சரியா தவறான்ற விவாதம்லாம் நம்ம பண்ண முடியாது. இப்ப உங்க வீட்டுக்கார் சரியா தவறாங்கிறதெல்லாம் பேச முடியாது. ஓகே, உங்களுக்கு அது தேவையா தேவை இல்லையான்றத நீங்க தான் முடிவு பண்ணும். உங்களுக்கு அந்த மாதிரி தேவைன்னா நீங்க இருந்துதான் ஆகணும். மேடம், நான் சொன்னேன், நானு இப்போ இந்த ப்ராப்ளம் நடந்த பிறகு நீ வேண்டாம், எனக்கு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய என்ன கொடுக்கணும். நீங்க அவர் கொடுக்கவே வேணாமே, நீங்க அப்ளை பண்ணி நீங்க டைவர்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேளுங்களேன் வக்கீல் மூலமா. சொத்து எல்லாம் யார் பேர்ல இருக்கு? தன்மானத்துக்காக உதறிட்டு நீங்க போய் உங்க குழந்தைகளோட கஷ்டப்பட்டு வாழ முடிஞ்சா வாழலாம். அடுத்தது, நீங்க ரொம்ப தர்ம பத்தினியா இருக்கீங்க, வேற ஆண்களும் வேண்டாங்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் பாட்டுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த மூணு பிள்ளைங்களை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மூணு பிள்ளைங்களும் உங்களை வாழ்க்கை கொடுக்குமானும் தெரியாது. ஸோ கஷ்டம்தான் உங்கள் வாழ்க்கை மேடம். அப்போ இதுக்கு அவங்க அப்போ அவங்கக்கிட்ட எனக்கு எந்த உரிமை இல்லையா கேட்குறதுக்கு? உரிமை இருக்கிறதுனால தான் நீங்கள் மனைவியும் நாங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. அதிகாரம் இருக்கா இல்ல, டம்மியா இருக்கீங்க நீங்க. உரிமை இருக்கிற இடத்துல எல்லாம் அதிகாரம் இருக்கிறது இல்ல, உரிமை இருக்கிற இடத்துல எல்லாம் மரியாதை கிடைப்பது இல்ல. இல்ல மேடம், இப்போ அவங்களுக்கு அங்க சம்பாரிச்சு அப்போ எனக்கு எந்த ஒரு இது இல்லையா, அதுல எந்த ஒரு எனக்கு ஒரு இது இல்லையான்றேன். உங்களுக்கு வந்து தார்மீகமா வந்து காப்பாற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு கணவனுக்கு இருக்கு, சரியா? தர்மப்படி தர்மம்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறது அவருக்கு இருக்கு. ஆனா அவர் அவமானப்படுத்தி உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை கொடுமைப்படுத்தி தான் உங்களுக்கு பொழப்பு கொடுப்பேன்னு அவர் இருக்கார் மூக்கத்தனமா இல்லையா? இது வருத்தமான ஒரு விஷயம். அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு வர்றாரு மேடம். அதான், அதை வந்து யார் இன்டர்ஃபியர் பண்ண முடியும் இப்போ இதில் வந்து? இப்போ உங்களை வந்து அவர் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து பண்ணார்னா சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். உங்களை உங்களை வந்து ஏதாவது விட்டுட்டு போயிட்டாரு, உங்களுக்கு சோறு தண்ணியை கொடுக்கல அப்படின்னாக்கா அப்போ நீங்கள் நான் மனைவி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு கொடுக்குறாரு, ஆனால் எல்லாமே உங்களை துன்புறுத்தி கொடுக்குறாரு. ஸோ அப்போ அதுதான் அவரோட குணம், அதை என்ன பண்ண முடியும்? அதான் உண்மை. அன்னைக்கு டாக்டர் கூட சொன்னாங்க, ஆமா இல்ல அவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும், நீங்க பர்ஃபெக்ட்டா தான். நான் சொன்ன அங்கேயும் அப்படிதான் கேட்டேன். இதுக்கு ஒரே தீர்வு தான் என்னன்னா, நீங்க நல்லா திமிரா இருந்துக்கணும். நீங்க நல்லா அடைச்சி போட, உங்ககிட்ட நான் அன்பாது பண்பாது கேராது, நான் எந்த இதையும் எதிர்பார்க்கல. பாரு, ஏதோ உனக்கு வாழ்க்கை போட்டுட்டு இந்த மூணு பிள்ளைங்களை பத்திட்டு, இந்த மூணு பிள்ளைங்க வளர்ற வரைக்கும் அவ்வளோதான் பாரு. இந்த வளர்த்து அந்தந்த பிள்ளைங்க செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு என் வாழ்க்கை நான் வாழ போறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கலாம். இல்லை இப்போவே கூட உங்கள் கூட பிறந்தவங்களை வச்சுக்கிட்டு இந்த ஆள்கிட்ட இந்த ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்லை, எனக்கு விவாகரத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, நான் ஏதாவது வேலை செஞ்சாது இந்த பிள்ளைங்களை வளர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் என் வாழ்க்கை, எனக்கு என் மனசு போச்சுனாக்கா நான் யாராவது கல்யாணம் பண்ணிட்டு வாழறேன், அப்படிலாம் தனியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து முடிவெடுக்கலாம், அவ்வளோதான். சரியாம்மா, நீங்கள் தொடர்ந்து என்னோடய தொடர்பில் இருங்க, கால் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி இப்போ முடிகிற நேரத்துக்கு வந்தாச்சு, அதனால் எனக்கு இன்னும் பேச முடியல. மனசை தளர விடாதுங்க, நீங்கள் நல்லா தீர்க்கமாக யோசிங்க. உங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம், ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தைரியமாக முடிவெடுங்க. நேர்மை உண்மை தைரியம் அது இருந்தால் போகிறோம், வாழ்ந்துடலாம் நம்ம. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பேசணும், உங்களோட குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னாக்க 0444906777 நம்பருக்கு மண்டே மட்டுமே கால் பண்ணுங்கள், 11 to 5. விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். காதோடுதான் நான் பேசுவேன்.